வணக்கம்ண்ணா. நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ப்ரஷ் கட்டரை பற்றி பார்த்துருந்தோம்னா, நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. இந்த இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, மில்கிங் மிஷினை பற்றி நம்ம பார்க்கலாம்ண்ணா. ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மில்கிங் மிஷின் தானே வாங்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க நேரத்தை வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அதை வந்து மிச்சப்படுத்த பார்க்குறாங்கண்ணா. கண்டிப்பாக. அதனால் இப்போ உங்கள் மில்கிங் மிஷினை பற்றி சொல்லுங்கன்னா, அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்பான மில்கிங் மிஷின் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் இப்போ வந்து இப்போது ரெண்டு மாடு வச்சுருக்கவங்க இருக்காங்க, ஒரு மாடு வச்சுருக்கவங்க இருக்காங்க, பத்து மாடு வச்சுருக்கவங்க, இருபது மாடு, முப்பது மாடு வச்சுருக்கோம். நாங்கள் வந்து உடனே கஸ்டமர்ஸை கேட்குறது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ மாடு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் கேட்குறோம். இப்போ ஒரு ஆள் மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆறு மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க அதுக்கு மேலே ஃபியூச்சரில் ஒரு பத்து மாடு வரைக்கும் நான் போவேன், நான் அதுக்கு மேலே போக மாட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த மினி மில்கிங் மிஷின் ஒரு மாடல் இருக்கும். இந்த மாடல் தான் காட்டுவோம். இது பேர் மினி மில்கிங் மிஷின். இது ஒரு மணி நேரத்துக்கு பத்துல இருந்து பன்னெண்டு மாடு வரைக்கும் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதுங்க. ஒரு மாடு இருபது லிட்டரா இருந்தாலும் சரி, முப்பது லிட்டரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் டைம் போகும். கழுத்துறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம், மாட்டுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம், மொத்தம் பத்து நிமிஷம். ஒரு மணி நேரத்துக்கு பத்து மாடு, அது டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணா உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஆனா இன்னொன்னு இருக்குது என்னன்னா, இப்ப மக்கள் வந்து பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, மில்கிங் மிஷின்ல பிரஷர் அதிகமா ஆயிடுச்சுன்னா பிளட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. இந்த ப்ரெஷர் எவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, இதில் ப்ரெஷர்னு வந்து நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. சில ப்ரெஷர்னு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பார்க்க வேண்டியது இது மட்டும்தாங்க. இதுக்கு பேர் தான் பல்செட்டர்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹார்ட் பீட் எப்படியோ அதே மாதிரி தான் இது வந்து டக் டக்னு ஒரு சத்தம் கேட்குங்க. அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனேஷன் ஆகும். இப்போ இது இப்போ எக்ஸாம்பிள் இது எப்படி மாற்றணும்னா, இப்போ இது பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், கிளஸ்டர் இதேமாரி நாலு இருக்கும், நாலு வந்துடும். இதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், உள்ளே உள்ளே உள்ள இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, இதுதான் காம்புன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற இப்போ இது பல்செட்டரில் வந்து இப்படி மசாஜ் தான் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம கை காலை எப்படி அமுக்குனா எப்படி இருக்கோ அதேமாரி இதுமாரி மசாஜ் தான் பண்ணி கொடுக்கும். இது ஒன் ஹவர் போட்டாலும் உங்களுக்கு மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. காம்புல புண்ணாக வருது, ரத்தம் வருது, இந்த மாதிரி வடிநோய் வருதுன்னு எந்த ப்ராப்ளமும் 100% வராது. அது நீங்கள் பல்செட்டர் டைப் எடுத்துக்கிட்டாலும் மட்டும்தான். மற்ற டைப்பில் போயிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம், நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் எல்லாமே வரும். இப்போ ஹேண்ட் ஆப்ரேட் இந்த மாதிரி மாடல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து பிளட்டு நீங்கள் சொல்கிற டைப், இதில் ப்ரெஷருக்கு வேலை இல்லை. இது வந்து உங்களோட மிஷினில் இந்த மாதிரி இருக்குண்ணா. இப்போ மித்தவங்க வாங்குறப்பறவங்க வந்து வெளியிலேயே பக்கத்துலேயே எங்கேயாச்சும் வாங்கினாலும் வாங்குவாங்கண்ணா. இல்லை, அவங்களோட கான்செப்ட்னா கம்மி காஸ்ட்ல வாங்குவாங்க. அவங்களோட இப்போ கம்மி காஸ்ட்ல வாங்குறப்போ இந்த பல்செட்டர் வந்து லோ குவாலிட்டி கம்மியாகவே வரும். சரிங்களா, இந்த கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து கம்மியாக வரும். இப்போ இது நீங்கள் கழுவுறதுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஈஸியபுளாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை கழட்டணும்னா ஒரு மிக்சி ஜார்னு தான் ஈஸியாக நீங்கள் மற்ற டைப்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நெட் போட்டு டைட் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான் வரும். பல்செட்டர் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பல்செட்டர் இருக்கு. நீங்க காஸ்ட் வைஸ் கம்மியா பார்த்தீங்கன்னா பல்செட்டர் வந்து காஸ்ட் கம்மியா வரும். அதுல தண்ணியோ பாலோ உள்ள போயிடுச்சுன்னா ப்ராப்ளம் வருங்க. இப்போ இந்த மாதிரி டைப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மோல்டிங் டைப்பு இதுதான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணியே பாலம் உள்ள போயிடுச்சுனாலும் எந்த பிரச்சனையும் வராது. இதில் இதனால உள்ள உள்ள வாஷர் வந்து ஹார்ட் ஆகக்கூடாது. உள்ள உள்ள வாஷர் வந்து டைஃபார்ம்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பேப்பரோட இலை, அதாவது இலையோட சாஃப்ட்னஸ் இருக்கும். தண்ணி பட பால் பட வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆகிடும், அதனால அது ஒர்க் ஆகாது. இப்போ இதில் அந்த டைப் எதுவுமே கிடையாது. இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் உள்ள தண்ணியிலே போட்டாலும் ஒன்றாவது. அப்புறம் இன்னொன்று இருக்குண்ணா, மேனுவலுக்குன்னு போக பார்ப்பாங்கண்ணா. நீங்கள் அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்ல வரீங்க? ஏன்னா உங்கள் கம்பெனியில் வந்து இப்போ மேனுவல் வைக்கலண்ணா. இப்போ மேனுவல் அவங்க வந்து வாங்குறது எதனால் வாங்குறாங்க, அது அதில் என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது தாங்க. காம்பவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பார்த்தீங்கன்னா பல்செட்டர் டைப் வந்து இப்படி தான் ஃபங்க்ஷன். மேனுவல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏர் உரியுறது, அவ்வளோதான் கன்செப்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இது அது வந்து இப்படி உறிஞ்சி காம்பு முறுக்கிடுங்க, முறுக்கி ஒரே உறிஞ்சிறப்போ அதுலேருந்து பிளட்டு வரதான்னு சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணையிலையும் இப்போ வந்து பால் கறக்குறவங்களாம் இருக்காங்க. ஆட்டுக்கும் பால் இதுலேயே கறக்குறாங்க. அதுக்கு இது இப்போ நம்ம வந்து மாட்டுக்கு இருக்கிற காம்ப மாதிரி இல்லை, இதுக்கு அதுக்கு தனியாக ஒரு கிளஸ்டர் இருக்கும், அதுக்கு தனியாக இருக்கும். அவங்களுக்கு வாங்கணும்னா எந்த மெஷின் வாங்கினா கரெக்டாக இருக்கும்? இதே சேம் மிஷின், இதே சேம், இதே சேம், இதே கேம் தான். இந்த காம்பில் மாட்டுறது வந்து நாலு உள்ளதில் வந்து ரெண்டு உள்ளது வரும். இது நாலு உள்ளது, அதுலேயே ரெண்டு உள்ளது வரும். ம், சரி சரிண்ணா. அப்போ இப்போ வந்து நம்ம அஞ்சு மாடுலேருந்து பத்து மாடு வரைக்கும் வச்சுருக்கவங்க இந்த மிஷினுக்கு போகலாம். இந்த மிஷினுக்கு போகலாம்.
இப்ப அதுக்கு மேல இப்ப ஃபியூச்சர்னு வரது ஃபியூச்சர்ல போயிட்டாங்கன்னா கேன் வந்து காமன் தான் சார். வந்து ஃபுல் செட்டப் நீங்க பெரிய மிஷின் எடுத்தாலும் சரி சின்ன மிஷின் எடுத்தாலும் கேன் இந்த கேன் தான் இதே குவாலிட்டி இந்த மாடல் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப எங்க சில பேர் காஸ்ட் வைஸ் கம்மியா வேணும்னு கேட்டா மட்டும்தான் அது அதுவும் நம்ம பண்றது கிடையாது. லோ குவாலிட்டி நம்ம பண்றது கிடையாது. இப்ப இன்னொன்னு இருக்குன்னா இப்ப வந்து நம்ம ப்ரெஷர்ல பண்ணும் போது கரண்ட் வந்து போயிருச்சுன்னா அது ஒரு பிரச்சனை இருக்கும். நடுவுலயே மாட்டி நின்று அப்ப அந்த அந்த இதுல இருந்து எப்படி இப்போ இதே டைப் வந்து வச்சுமே எனக்கு கரண்ட் பிரச்சனை இல்லைன்னு நான் பாத்துக்கிறேன் யூபிஎஸ்ல கூட ஆயிரத்தி ஐநூறு பண்ணிக்கலாம் இல்ல அப்ப என்ன இல்ல அப்படின்னா நீங்க இன்ஜின் டைப் பெட்ரோல் இன்ஜின் டைப் வைக்கலாம். எதுனா பெட்ரோல் இன்ஜின் இது எவ்வளவு கன்செப்ஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு ஸ்பீடில் வச்சுட்டிங்கனாலே போதும். வீட்டில் எப்படி ஜென்ரேட் ஓடுதோ அதே மாதிரி தான் ஒரு லிட்டர் போட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் வரைக்கும் ஓடும். 1.5 மணி நேரம் இது இந்த இதில் வாங்கும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்குல்லண்ணா இது எவ்வளோ கன்செப்ஷன் இருக்குது? இது பார்த்தீங்கன்னா இதுலேயே சைஸ் வைஸ் இருக்குங்க. 0.5 HP 3/4 HP 1 HP 2 HPங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தது 3/4 HP ட்ரை பம்புங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயில் பம்பு சரிங்களா. இது பெல்ட் ட்ரைவில் வந்துடுங்க உங்களுக்கு சரிங்களா. அப்புறம் இன்னொன்னு இப்போ வந்து பக்கெட் பார்த்து கூட சில பேர் வந்து கணக்கு போடுவாங்க இது நல்லதா நல்லது இல்லையான்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ 20 மாடு வச்சிருக்காங்க 30 மாடு நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போற மாதிரி இருந்துச்சுன்னா 3/4 HP டபுள் பக்கெட் ஓடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. இது மாதிரிலாம் ஒரே நேரத்தில் நீங்க 2 மாடு கறக்கலாம், 1 மணி நேரத்தில் 20 மாடு கறக்கலாம். ஒரு பக்கெட் வச்சுக்கிட்டீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 10 மாடு கறக்கலாங்க சரிங்களா. அந்த கான்செப்ட் தான் 1 மணி நேரத்துக்கு 10 மாடு கறக்கலாங்க. இதுல டபுள் பக்கெட் போட்டு கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. வித் இன்ஜின் கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்க பெல்ட்டை எடுத்து மட்டும் மாட்டினா போதுங்க. இப்ப சில பேர் வீட்டுல வயசானவங்க இப்போ லேடிஸ் இதுமாரி இவங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களால இப்ப அந்த ஹேண்டில் இழுக்க முடியாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப இந்த டைப் இங்க வந்துட்டீங்கன்னா இது செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் வந்துருங்க உங்களுக்கு. இங்க இப்ப நீங்க சாவி போட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டரி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாவி போட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு இருக்கு அந்த நாட்டு மாடுக்கும் அப்புறம் இந்த எருமைக்கும் வந்து பால் கறக்கும் போது ஆட்டோமேட்டிக்ல பண்ணும் போது உதைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உதைக்குதுன்னா இப்ப நம்ம புதுசா ஒண்ணு செய்யறோம் இப்ப இத்தனை நாளா நம்ம கையில கடந்துட்டு இருக்காங்க. புதுசா ஒண்ணு செய்யறப்போ நாட்டு மாடா இருந்தாலும் சரி ஜெசி எந்த மாடா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளைக்கு 1 வாரத்துக்கு பயப்படதாங்க செய்யும். பால் கொஞ்சம் அடக்கதாங்க செய்யும். இப்ப நார்மலா ஒரு மாடு 10 லிட்டர் பால் கறக்குது. இப்ப அந்த மாட்டுக்கு வந்து நம்ம மாட்டுறப்போ முதல் நாள் மாட்டுறப்போ 8 லிட்டர் தான் கொடுக்கும் இல்ல 9 லிட்டர் தான் கிடக்கும். 1 லிட்டர் உங்களுக்கு அடைச்சிக்கி தான் வச்சுக்கோம். நம்ம அதை இருக்குதே நம்ம கையில கறக்க கூடாதுங்க. நீங்க அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கூட கலட்டி மாட்டிக்கலாம். இப்ப நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சி அதாவது அதோட ரொம்ப ஜாஸ்தி சென்சி ஜாஸ்தி அதனால அது வந்து நம்ம புதுசா ஒரு ஆள் கிட்டக்கு போனாலே அதை எட்டி வளைக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம திடீர்னு ஏதோ செய்யறோம்னா அது ஒரே நாள்ல பழகிடாதீங்க. 1 வாரம் 10 நாள் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது. இப்ப உங்க கிட்ட வாங்கணும்னா எல்லாத்து மாதிரிதானா எல்லா இடத்துலயும் மில்கிங் மிஷின்னா இப்ப வந்து ஒரு ஒரு ஏரியால இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல கூட இப்ப வந்து நிறைய மெஷின் எல்லாம் வந்துருச்சுன்னா மில்கிங் மிஷின். சரி இப்ப உங்க கம்பெனில வாங்கணும்னா அவங்க வந்து என்ன உங்களோட கம்பெனியில டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ எங்களோட கம்பெனியில டிஃப்ரென்ஸ் தான் சொல்றேன். இந்த பல்சேட்ரு இந்த கிளா இந்த கிளஸ்டர் இந்த லைனர் இந்த மாதிரி உள்ளது தான் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஹேண்டிலிங் ஈஸி. இப்போ இதை நீங்க இப்படி லைட்டா ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கழுவிக்கலாம் இல்லை திருப்பி அதேமாரி மூடிக்கலாம். இது வெயிட் உங்களுக்கு 3.5 கிலோ வெயிட் வரும். அதுதான் இப்போ இதில் வெயிட் இருந்தால் தான் இப்போ நார்மலாக ஒரு பால் கார் பால் கறக்கனா சும்மா அப்படியே இழுக்க மாட்டாங்க வேகமாக இப்படி தான் இழுப்பாங்க. அப்போ இது வந்து வெயிட்டில் அழகா அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மசாஜ் பண்ணி உங்களுக்கு வந்து மசாஜ் தான் பண்ணி கொடுக்கும். இதில் அது பல்செட்ரு மெயின் ஹார்ட் பீட்டே இதுதாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணியை நீங்கள் ஊற்றினாலும் ஓடும். நான் உங்களுக்கு சூரட்டி கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ இதில் நார்மல் அதாவது இதில் லோ குவாலிட்டி அதுமாதிரி போயிட்டீங்களா லைட்டாக உள்ள தண்ணி போயிட்டால இந்த வாஷர் வந்து இதாகும். அதனால உங்களுக்கு ஓடாது மறுபடி சர்வீஸபுளாக இருக்கும். இப்போ இதில் அப்படி கிடையாதுங்க. இதில் அந்த மாடல்லாம் நாங்களாக கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்லேயே சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது கடைசியாக இப்போ வந்து எப்படி அதை வாங்கலாம் அதை பற்றி மட்டும் சொல்லுங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்போதும் வருதான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போ மெசேஜ் பண்ணீங்களோ இல்லை நேரில் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். இப்போ வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சி விட்ருவோம். நியர்பை இப்போ உங்களுக்கு நியர்பை இப்போ நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டுப்போம். அந்த ஊருக்கு பக்கத்தில் எங்களோட மிஷின் ஓடுறவங்க இருக்கும் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்து கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம். பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நம்பர் பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்த நாள் உங்கள் வீட்டில் வந்து இதுக்கு எப்படின்னா சர்வீஸ் சார் சர்வீஸ்க்கு இப்போ கூப்பிட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இப்போ இன்னைக்கு ப்ராப்ளம்னா அடுத்த நாள் காலையில் தான் அந்த மாதிரி வருவோம்.
வருவோம். இப்போ வாரண்டி ஏதாச்சும் இருக்குதா? வாரண்டி உண்டுங்க. மோட்ரு பம்பு இன்ஜின் மோட்டருக்கு இப்போ ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரி சார். ஒன் இயர் வரைக்கும் பம்பு வந்துருக்க எந்த பிரச்சனையும் வராது. ஆயில் சர்க்குலேஷன் கரெக்டாக அங்கே மெயின்டைன் நாங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இன்ஜினுக்கு 6 மந்த்ஸ் சர்வீஸ் ஆகும். சரி. ஆனால் இப்போ கடைசியாக நம்மளுக்கு இந்த இந்த ரெண்டு மிஷினுக்கும் எவ்வளோ விலை வருதுன்னு சொல்லி இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இதேமாரி மாடல் கேன்சர்ட்டு முக்காலட்சுமி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 32,000 வரும். இந்த சின்ன சென்னை ஆ சரிண்ணா இது பார்த்தீங்கன்னா ட்ராலி டைப்புங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 38,000 இதில் பார்த்தீங்கன்னா அதே சேம் டைப் தாங்க. இப்போ வயசானவங்களாம் தள்ளிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக தள்ளிட்டு போய்க்கலாம். இதை மாட்டு கிட்டக்கே நீங்கள் வச்சு கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால எந்த ப்ராப்ளமும் சரிண்ணா. நன்றிண்ணா. நன்றி.